வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்தா மக்காரணி அந்த இது சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நான் வந்து ஒரு இது பவுலில் வந்து தண்ணி ஊற்றி அதை கொதிக்கவும் அந்த பாஸ்தாவை போட்டு வேக வச்சுக்கிறேன். வரும் அது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இது சிம்பிளாக எப்படி தயாரித்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து சிம்பிள் மெத்தட் எக்கு பாஸ்தா. இப்போ வந்து இதை நம்ம வந்து மூடி வச்சிடணும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம். அதுக்குள்ளேயே நம்ம மற்ற வேலையில் பார்த்துடலாம். இப்போ கடாய் காயவும் தேவையான அளவு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். நான் வந்து எனக்கு அளவாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டேன். இதில் வந்து எண்ணெய் காயவும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் வேக விடணும். நல்லா மசிஞ்சது மாதிரி வேக விட்டுருங்க. இது சீக்கிரம் உங்களுக்கு ஃப்ரை ஆட் பண்ண கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம சீக்கிரம் சால்ட்டு சேர்த்தோம்னா சீக்கிரம் வந்து தக்காளி வந்து குழஞ்சிரும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சோன்னு காரம் மசாலா கொஞ்சோன்னு அளவு, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவருக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப காரமாக தானே அதை தானே அத மாட்டாங்க. கொஞ்சம் காரமாக இதாக பார்த்து நிற்கிங்க. இல்லை கொஞ்சம் நான் மஞ்சத்தூள் லைட்டாக, உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் பார்த்து அளவாக தான் நிற்கிங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க நான் முட்டை அடித்து வச்சுருக்கேன் ரெண்டு முட்டை, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா கிண்டி விட்டு இப்போ எல்லாத்தையும் கிளறியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து அந்த பாஸ்தாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சோண்டு தக்காளி ஜாஸ்தி நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு ஸ்பூன். சூப்பரான எக்கு பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணுறது தான். என்று சுவையான எக்கு பாஸ்தா மார்க்கரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிள்ளைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி லீவ் டயத்தில் வந்து நம்ம வந்து பிள்ளைகளுக்கு வந்து இப்படி செஞ்சு கொடுக்கல வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆரோக்கியமானது ஒன்று வேறு, எக்கு கலந்துருக்கும், அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிய நாளாமையாக வாழ்க வளமுடன்.